Hello friends, இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான முருங்கக்கீரை போட்டு ஒரு மசால் தோசை தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம் பூண்டை வந்து பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பூண்டை வந்து நல்லா தட்டி போடுங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். கட் பண்ண வேண்டாம். முருங்கக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி கொஞ்சமா, கருவேப்பிலை ஒரு வாணல் வச்சு, வாணல் சூடு இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா இப்படி பொரியணும். இப்படி பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் தட்டி போட முடியும். ஸோ அதனால சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். தட்டி போட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி வதங்கணும். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்க, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. உருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா முருங்கக்கீரை, அதை க்ளீன் பண்ணிவிட்டு உருவிட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே மல்லித்தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. குழந்தைங்களாம் வந்து முருங்கக்கீரை வந்து பொரிச்சாலோ இல்லை வந்து பொரியல் பண்ணாலோ அந்த மாதிரி வந்து சாப்பிட மாட்டாங்க. இதனால் வந்து தோசை மாவில் கலந்து இந்த மாதிரி செய்யும் போது நல்லா சாப்பிட்டுப்பாங்க. அதுவும் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து இந்த மாதிரி வந்து பொரியணும். பாருங்க, நல்லா வந்து பொரிஞ்சிருக்கு. முருங்கக்கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவும் ஹெல்த்தி. இந்த மாதிரி வந்து ஆகணும் பாருங்க. நல்லா இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு. இதில் வந்து மஞ்சள்தூள் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து கரைச்சி வச்ச மாவில் வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவு தாங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து தோசை சட்டியை வச்சு நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மாவு எடுத்து நல்லா வந்து இது பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து தப்பமாகவே ஊற்றலாங்க. தப்பமாக ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த ஆனியன் இதெல்லாம் வந்து நல்லா வந்து அந்த சாயம் வந்து அதில் இறங்கும் தோசையில். ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அப்படியே தோசைக்கு வெளிப்பக்கமாக அப்படியே விட்டுட்டு திருப்பி உள்ளவும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டுருங்க.
நல்லா வந்து வெந்து வரும் நமக்கு. இந்த மாவு நீங்கள் வந்து பணியாரமாகவும் ஊற்றலாம், இட்லியாகவும் ஊற்றலாம். பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த தோசை வந்து ரொம்பவும் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை தோசை வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்பவும் ஹெல்த்தி. ஸோ வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்னொரு தோசை வந்து ஊற்றிக்கலாம். நல்லா வந்து பூ மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.